கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரெட்மி மொபைலுக்கெல்லாம் எம்ஐ 12 OS வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் வெர்ஷனும் ஒரு சில மொபைலுக்கு வந்து பீட்டா வெர்ஷனும் வந்திருக்கு. ஒரு சில மொபைலுக்கு இன்னும் கூட எம்ஐ 12 பீட்டா வெர்ஷன் கூட வரல. இன்னும் கூட ரெட்மி மொபைலுக்கு எம்ஐ 12 அப்டேட் வரலனாலும் கூட எம்ஐ 12 வித் ஆண்ட்ராய்டு 11 நிறைய மொபைலுக்கு அவங்க அப்டேட் பண்ணுறதா வந்து லீக்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய சோசியல் மீடியாவில் இந்த மெசேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நியூஸ் மீடியாவில் கூட இதை கவர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு போக்கோ அண்ட் ரெட்மி மொபைல் ஒரு சில மொபைலுக்கு இந்த எம்ஐ 12 வித் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் பண்ணுறதை சொல்லியிருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்க்கலாம். எம்ஐ நோட் 10, எம்ஐ நோட் 10 ப்ரோ, எம்ஐ 8 லைட், போக்கோ F2 ப்ரோ, போக்கோ F1, ரெட்மி நோட் 9, ரெட்மி நோட் 9 ப்ரோ, ரெட்மி நோட் 8 ப்ரோ, ரெட்மி நோட் 8 அண்ட் நோட் 7 அண்ட் நோட் 6 ப்ரோ, ரெட்மி நோட் 5, ரெட்மி 9, Redmi 8, Redmi 8A, Redmi 8A Pro, Redmi 7, Redmi 7A, Redmi 6A, Redmi 6, Redmi 6 Pro and Redmi S2. இந்த மாடலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ 12 வித் ஆண்ட்ராய்டோட அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, பட் வந்தால் நல்லா தான் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. ஒரு சில மொபைல் இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் ஒரு சில மொபைல் ஃபியூச்சரில் கூட ஆட் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மொபைல் கூட வராமல் கூட போகலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.